ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கையோட விரல் பகுதியில் பாருங்கள், இது போல் காய்ச்சி போயிருக்கு. எதனால் காய்ச்சி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை வச்சுருக்கேன். இரும்பு கத்திரிக்கோள் வந்து யூஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தாங்க கடுமையாக வந்துடும். அதனால தான் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கத்திரிக்கோள், வெயிட்டே இல்லாத பிளாஸ்டிக் கத்திரிக்கோள் தான் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்பவும் ஒந்துன்னு வராது. இரும்பு கத்திரிக்கோள் யூஸ் பண்ணால் இது மாதிரி தாங்க ரொம்ப வந்துருச்சு. அதனால் இந்த விரலில் வந்து நான் ரிங்கு கூட நான் போட மாட்டேன். ஆனால் தக்கே வர்றவங்க எல்லாருமே என்னுடைய கை விரலை பார்த்துட்டு என்னங்கா இப்படி இருக்குது, இப்படிலாம் இருக்குதோ, எனக்கு உங்கள் கையை விரல் பார்த்தாலே எனக்கு வந்து பாவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவாங்க. அப்போ நான் தான் எடுத்து சொல்லுவேன், இல்லை நம்ம வந்து டெய்லியும் கட் பண்ணி தைக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கா. அதோட்டையுமே நான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரிக்கும் பகலைக்கும் கடுமையாக உழைச்சி அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக போகணும் அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு நம்ம வந்து சிசரை வந்து பிடிக்கவே கூடாது. அப்படி பிடிக்காமல் நம்ம வந்து கட் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு மற்ற விரலில் இருக்கிற மொழி மாதிரி நார்மலாக நம்மளுக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம பார்க்குற வேலைக்கு கண்டிப்பாக வந்து தக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்களுமே முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கத்திரிக்கோளை வந்து கட் பண்ணாமல் இருங்க. பிளாஸ்டிக் கத்திரிக்கோளை வந்து நம்ம கட் பண்ணலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து நான் வந்து ஒரு 7-8 துணியை வந்து மொத்தமாக கட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கத்திரிக்கோளை 7 துணி வந்து கட் பண்ணும் பொழுது அது வந்து கட் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கட் பண்ணுவேன், அதனாலேயும் இந்த மாதிரி வரும். பிளாஸ்டிக் கத்திரிக்கோளை பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளவுஸ் துணி தான் கட் பண்ண முடியும். இரும்பு கத்திரிக்கோளை பார்த்திங்கன்னா ஒரு 8-9 துணி வரைக்கும் கட் பண்ணலாம்ங்க. நீங்களும் இந்த பதிவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.